மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்த்த அளவு கொரோனா தடுப்பூசி வந்தால் மட்டுமே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை தொடங்க முடியும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்துவதற்கு மட்டுமே தடுப்பூசி இருப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். May 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை திட்டமிட்டபடி தொடங்க சாத்தியமில்லை என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நமக்கு ஏற்கனவே உள்ள தடுப்பூசிகள் வந்து 45 முதல் உள்ளவர்களுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். தட் இந்த தடுப்பூசி நம்ம இப்போ புதுசாக ஆர்டர் பண்ண தடுப்பூசிகள் நமக்கு எப்போ கிடைக்கும், அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை மற்ற மாநிலங்களும் இதே பிரச்சனை தான் உள்ளது. இதை நாங்கள் வெளிப்படையாக இன்றைய தினம் ஏன் சொல்ல விரும்புகிறோம் என்றால், நாளைய தினம் May 1. அப்போ May 1 எங்கே தொடங்கினீங்கன்னு நீங்கள் கேட்பேங்க. ஸோ இது நாங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் நம்மளோட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்டர் தொடர்பில் இருக்கோம். மத்திய அரசும் 1.5 கோடி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் கூட அதில் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு தான் க்ரீன் சிக்னல் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு வருங்கிறது தகவல் பெறப்பட்டால் கூட நாளை தினமே பெறப்படுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. மத்திய அரசிடமிருந்து 1.5 கோடி தடுப்பூசிகளை அனுப்புமாறு கேட்டிருப்பதாக ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். அதில் எந்த அளவு கிடைக்கும், எப்போது அனுப்பப்படும் என்ற தகவல் மத்திய அரசிடமிருந்து இதுவரை வரவில்லை என்று அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.